தமிழ் சொந்தங்களுக்காக பாடுபடுறது நம்மளோட திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் ஆட்சி அமைத்து, அதாவது தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைத்து நீட் தேர்வை ரத்து செய்ய சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வரணும், ஓபிசி இடஒதுக்கீடை ரத்து செய்ய கோரி சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வரணும், வேளாண் சட்ட மசோதாவை ரத்து செய்ய கோரி சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வரணும், மதவெறி பிடித்த மதவாத கட்சியின் மீது குண்டர் சட்டம் பாய வேண்டும், பொடா சட்டத்தை மறுபடியும் ரிவ்யூ பண்றோம், ஜிஎஸ்டி கார்பரேட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் உட்பட சுமார் 8000 கோடிக்கு மேல் உள்ள தமிழகத்தின் வரிப்பணத்தை தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்காக நாம் மீட்டெடுக்க வேண்டும், மதவெறி பிடித்த மதவாத கட்சியின் மத போதனையை பரப்புபவர்களை தமிழகத்தில் இருந்து வெளியேற்ற புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும், மதவாதத்தை வேரோடு அழிக்க வேண்டும், பிஜேபி கொண்டு வந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி சட்டமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும், அதாவது தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனத்திடம் அனுமதி பெற தேவையில்லைன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இது ஒட்டுமொத்த சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியது. இதை பொதுமக்கள் நல்லா சிந்திக்கணும். இதுக்கு நம்மளோட தமிழக முதல்வர் எடப்பாடியார் ஆதரவு தந்து முன்னின்று நிலைநாட்டுறார். இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம், இதை பொதுமக்கள் சிந்திக்கணும். தமிழ் மக்கள் தமிழக மக்களை மதவாதம் என்ற பேரழிவில் இருந்து காப்பாற்றத்தான் 300க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் எங்களை உங்கள் முன்னால் இந்த காணொலியின் மூலம் பேச வைக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் தேர்தல் களத்தில் களமிறங்குவோம். எங்களுக்காக தமிழின துரோகிகளை வதம் காண பொதுமக்கள் அனைவரும் அலை கடலென அணி திரண்டு திமுகவிற்கு வாக்களித்து பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு மிகவும் பணிவன்போடு இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடத்தை மீட்டெடுத்து தலைமைச் செயலகத்தை மீண்டும் பழைய இடத்திற்கே கொண்டு வர வேண்டும், மருத்துவமனையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும். ஏனெனில் இந்த கட்டிடம்தான் இந்தியாவின் முதல் தலைமைச் செயலகம். தமிழனின் புகழை இந்தியா முழுக்க சுழிக்க விட்டது இந்த தலைமைச் செயலகம்தான். ஒரு தலைவன் ஆணவ போதையில் தவறு செய்தால் அதை நாம் மாற்றிக்கொள்வோம். தமிழ்நாட்டில் தமிழர்களை தவிர மற்ற மாநிலத்தவர்கள் கட்சி நடத்த தடை விதிக்க வேண்டும். அதற்காக சட்டமன்றத்தில் ஒரு புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழ் மண்ணில் பிறந்த தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். உங்களின் பொன்னான வாக்குகளை தோல்வி பெறும் கட்சிக்கு வாக்களித்து வீணடிக்க வேண்டாம். தமிழின் உரிமைக்காக போராடும் 300க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளுக்காக இந்த முறை திமுகவிற்கு வாக்களியுங்கள். அடுத்த முறை திமுகவின் சிறந்த சேவைகளை பார்த்து நீங்க வாக்கு போடுங்க. தமிழின துரோகியான மதவெறி பிடித்த மதவாத கட்சி அழித்த பிறகு அடுத்த தேர்தலில் உங்கள் கட்சிக்கே நீங்கள் ஓட்டு போடுங்க. நோ ப்ராப்ளம், வி டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூ. சீமான் முதலமைச்சரா போய் நம்ம உரிமைகளை எப்படி மீட்டெடுப்போம், இதான் எங்களோட கேள்வி. பொதுமக்கள் நல்லா சிந்திக்கணும். கோவிலுக்கு ஏத்த பூசாரி இருந்தாதான் மத்திய அரசிடம் இருந்து நமது உரிமைகளை நாம் மீட்டெடுக்க முடியும். ஒரு சட்டத்தை ஏற்றினா கூட அதுக்கு தகுதியான ஆட்களாக இருந்தா மட்டும்தான் சட்டத்தை ஏற்ற முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். நாம் தமிழர் கட்சி தலைவரால் அது முடியாது. பொதுமக்களே சிந்தியுங்கள். நாட் ஓன்லி ஃபார் ஹிம், ஆல் த ஸ்மால் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தே குட் நாட் ஏபிள் டு டூ. உங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, மற்ற சிறிய கட்சி தலைவர்கள் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இதான் உண்மை. இப்போ சிம்பிளா சொல்றேன் பாருங்க, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வேணும். நான் ஒரு 10 பேர்கிட்ட கேட்கறேன். இப்போ கடன் கொடுக்கிறவன் ஃபர்ஸ்ட் கடன் கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்ப்பான். அடுத்து உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன பொருமானம் உள்ள ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்ப்பான். அதுக்கு அடுத்ததா கடன் கொடுக்கலாமா வேணாமாங்கிற ஆசிலேஷன் அவனுக்கு வரும். அடுத்தது அதைத்தான் சொல்றோம், தகுதி இல்லாதவர்களுக்கு எப்படி மத்திய அரசு கடன் கொடுக்கும். நமது ஜிஎஸ்டி வரியை கூட சிறிய கட்சி தலைவர்களால் வாங்கிட்டு வர முடியாது. இப்ப பாருங்க, எய்ம்ஸ் போட்டாங்க, இவன் இப்போ இருக்கிற அதிமுக அரசாலேயே எய்ம்ஸுக்கு பணம் எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இன்ன வரைக்கும் கட்டணம் கட்டிருக்காங்களா கிடையாது. வடிவேல் காமெடியில் சொல்ற மாதிரி தான், வடிவேல் சொல்லுவார்ல, கிணத்தை காணும் கிணத்தை காணுங்கிற மாதிரி எய்ம்ஸை காணும் எய்ம்ஸை காணும்னு நம்ம தேட வேண்டியதுதான். அது இப்போ ஆட்சியில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கூட அதை இது பண்ணியிருக்காங்க. அது ஒரு வந்து ஏமாற்றுதான் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கியிருக்காங்க. இதெல்லாம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிற அதிமுக அரசாலேயே வாங்க முடியல, இந்த சின்ன சின்ன கட்சிகள் எப்படி வாங்குவாங்க.
கடன் கொடுக்கிறவன் உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் ஸ்டப் இருக்குன்னு நல்லா பார்த்துட்டு தான் கொடுப்பான், இல்லனா கொடுக்க மாட்டான். நான் சும்மா கடன் கொடுத்துருவா? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்களே இப்ப ஒருத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க, உங்ககிட்ட என்ன தகுதி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவன் கடன் கொடுப்பான், இல்லனா அவன் கடன் கொடுக்க மாட்டான். இப்ப மைக் போட்டு கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நானும் நீங்களும் சேர்ந்து மைக் போட்டு கத்திக்கிட்டு தான் இருப்போம். மத்திய அரசு ஆட்டி படைக்கும் பவர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. ஓபிசி இடஒதுக்கீடு 27% மீட்டெடுக்க திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே முடியும். இதை பொதுமக்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சிக்கும் பட்டாளி மக்கள் கட்சிக்கும் மற்ற இதர கட்சிகளுக்கும் சிறுபான்மையினர் கட்சிகளுக்கும் ஒட்டு போட நினைக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் ஒருமனதாய் தமிழ் தாயின் பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது அனைத்து உரிமைகளையும் தமிழின உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். தமிழின உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் 300க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் போராடி வருகிறார்கள். இப்போ நாங்க சொன்னது போல மற்ற சிறிய கட்சிகளும் இருக்கு, அவங்களெல்லாம் ஓட்டு போட்டு நீங்க முதலமைச்சர் ஆக்கினீங்கன்னா என்ன நடக்குங்கிறத சொல்றோம். கேளுங்க, மதவரை பிடித்த மதவாத கட்சிக்கு நிறைய கட்சிகள் இன்னைக்கு கைகூலியா செயல்படுது. இது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அதாவது 5% வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சிக்கு 40 MLA சீட்டு 124 MLA சீட்டு கேட்கிறாங்க. இது என்ன கொடுமை யோசிச்சு பாருங்க. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்திருந்தா கூட மதவரி பிடித்த மதவாத கட்சிக்கு ஒரு சீட்டு கூட கொடுத்திருக்காது. ஆனா இன்னைக்கு சீட்டு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. இவங்களை ஓட்டு போட்டு மறுபடியும் நீங்க முதல்வர் ஆக்குனீங்கன்னா உங்க நிலைமை பரிதாபத்துக்குரியதாயிடும். உங்களோட வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டுரும், உங்க பிள்ளைங்களோட எதிர்காலமும் பறிக்கப்பட்டுரும். கவனத்துல வச்சுக்கோங்க. இப்ப சொல்றோம் கேட்கிறோம், இந்த சிறிய கட்சிகள்லாம் தலைமைச் செயலகத்தை அழிக்கும் போது என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. சேது சமுத்திர திட்டம் 5000 கோடி செலவுல கொண்டு வந்த போது அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, என்ன முன்னேற்றம் கொண்டு வந்தாங்க? ஒண்ணும் கிடையாது. வேளாண் சட்ட மசோதாவை ரத்து செய்யறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணும் கிடையாது. நீட் எக்ஸாம ரத்து செய்ய என்ன பண்ணாங்க? எதுவும் கிடையாது. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக என்ன பண்ணாங்க? ஓபிசி ரிசர்வேஷன் 27%, அதாவது மத்திய அரசு தேர்வுகள் வந்து எடுத்துட்டாங்க, அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க? இதான் எங்களோட கேள்வி. அதுக்கப்புறம் பிஜேபி கொண்டு வந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்து எத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சட்டம், அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு காரணமாக இருந்தது இந்த ஒரே ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் தான். அதையே தூக்கிட்டாங்க. யார் தூக்கணும்? அம்பானிக்கும் அதானிக்கும் அது இடைஞ்சலா இருந்துச்சு, தூக்கிட்டாங்க. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து என்ன பண்ணாங்க? அரசாங்க விமான நிலையத்தை தனியாருக்கு தாரவாத்து கொடுக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க? அதே மாதிரி எல்ஐசிய தாரவாத்து தனியாருக்கு கொடுக்கும் போது என்ன பண்ணாங்க? இதான் எங்களோட கேள்வி. இப்ப எல்ஐசியில பணம் இருக்கு, எல்ஐசியை டார்கெட் வச்சிருக்காங்க. எல்ஐசியில ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டரா உள்ள வருவாங்க, ஷேர் போடுவாங்க 20%, 10%, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க 5000 கோடி, 10000 கோடி எனக்கு கடன் வேணும்னு சொல்லி எல்ஐசியில இருந்து பணத்தை எடுத்துப்பாங்க. எடுத்து ப்ராஜெக்ட்ல போட்டு அந்த ப்ராஜெக்ட் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு கணக்கு காட்டுவாங்க. எப்படி இவங்க ரெக்கவரி பண்ணுவாங்க? அரசாங்க பணத்தை கொள்ளையடிக்கிறது தான் இந்தியாவின் முதல் பணக்காரனுக்கு கைவந்த கலை. பொதுமக்களே சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். பேங்கிங் செக்டர் பிரைவேடைசேஷன் பண்ணாங்க, இதுக்காக என்ன பண்ணாங்க? பேங்கிங் செக்டர் எதுக்காக பண்ணாங்க பொதுமக்களுக்கு தெரியுமா? உங்களோட சிறு சிறு சேமிப்புகளை பேங்க்ல போடுவீங்க, கார்பரேட் நிறுவனங்கள் அந்த பணத்தை எடுத்து வேற ப்ராஜெக்ட்ல போட்டு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு கணக்கு காட்டி இப்ப 8 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணி எல்லா பேங்கையும் மூடுறாங்க. அதே மாதிரி அவங்க ஓன் பேங்க மூடிடுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்க ஏன் பேங்க பிரைவேடைசேஷன் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா பொதுமக்கள் தெளிவா இருக்கணும். அவங்க அரசாங்க வங்கியில இருந்து ரிசர்வ் பேங்க்ல இருந்து பணம் வாங்கினா வட்டி கொடுக்கணும். சொந்தமா பேங்க் ஆரம்பிச்சுட்டா வட்டி கொடுக்க வேணாம், இருக்கிற பணத்தை ஆட்டையை போட்டு போயிடலாங்கிறதுக்காக தான் செய்யறாங்க. பொதுமக்கள் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் மதவரி பிடித்த மதவாதத்துக்கு எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க? டயர்னக்கி அரசு கூடலாம் கூட்டணி வைக்கிறாங்க. இதான் ரொம்ப கொடுமையான விஷயம். அதாவது இவங்க எல்லாம் எப்படி மக்களுக்கு சேவை பண்ணுவாங்க? என்ன சேவை பண்ணிருக்கீங்க எனக்கு காட்டுங்க, நாங்க பார்க்கணும். இது என்னோட கோரிக்கை இல்லை. 300க்கும் மேற்பட்ட ஓபிசி இடஒதுக்கீட்டின் கீழ் வந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளோட கோரிக்கை. இப்படித்தான் பொதுமக்கள் நிலைமை மேலும் பரிதாபத்துக்குரியதா போயிடும்.
அதனாலதான் சொல்றோம், பொதுமக்கள் சிந்தித்து தமிழின உரிமைகளை மீட்டெடுக்க போராடும் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கள், உறங்கியது போதும் விழித்தெழுங்கள், புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வர புறப்படுவோம், தமிழின உரிமைகளை மீட்டெடுக்க திமுகவை ஆட்சியில் அமர்த்துவோம், தளபதி தலைமையில் ஆட்சி அமைத்து அரக்கர்களை அழித்திடுவோம், மதவெறி பிடித்த மதவாதத்தை அழிப்போம், தமிழகத்தை மீட்போம், ஜனநாயகத்தை காப்போம், வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.